ஒவ்வொரு தலைவருக்கும் ஒன்று வைப்பீங்களா? அப்படி எதுக்கு பேனா? ஒருத்தன் கேட்குறான்ல, எழுதாத பேனாவை வைப்பது பகுத்தறிவு, அதுக்கு செலவிப்பது. எழுதி எழுதுகிற பேனாவை பூஜைகளில் ஆயுத பூஜைக்கு வச்சு கும்பிட்டு அது மூடப்பழக்கமானு கேட்குறான். பதில் இருக்கா? பிறகு எதுக்கு பேனா? சமாதியே அதிகங்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர், கக்கன், முத்துராமலிங்கத்தேவர், வேலுநாச்சியார், மருதுபாண்டியர், தீரன் சின்னமலை, பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையர், இவர்களையெல்லாம் விட வன்னிக்காலடி, பெரும்புடுகு முத்தரையர், இவர்களையெல்லாம் விட ஈகமும் தீரமும் இந்த நாட்டிற்காக செஞ்சிட்டாங்கல்ல. செக்கிழுத்த என் பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு நீங்கள் வச்ச நினைவிடம் எங்கே? உலக புகழ்பெற்ற ஆறாவது பெரும் கடற்கரையில் அதன் பெருமக்கள் யார்? எதுக்கு தண்ட செலவு? பள்ளிக்கூடம் கட்ட காசில் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எதுக்கு எத்தனை கோடி செலவழித்து பேனா வைக்கிறீங்க? இந்த பேனாவால் நன்மை என்ன? கடலுக்குள்ளே அமைக்கிறீங்க என்னது? உங்களுக்கு சூழியரை பற்றி அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தால் அந்த காப்பு காடுகள், அடர்ந்த காடுகள், அதுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் நீங்கள் கல்குவாரி அமைச்சுக்கலாம்னு சொல்லுவீங்களா? இதாவது அறிவார்ந்த பெருமக்கள் செய்கிற செயலா? மண்ணை மக்களை பேரன் கொண்டு நேசிக்கிற தலைவரினுடைய செயலா? கல் மலையை நொறுக்கக்கூடாதுங்கிறதா நம்ம கோட்பாடு. பேனாவே வேணாம்ங்கிற அதில் கருத்து என்ன இருக்குது? கருத்து யார் சொல்லுவா? கூட்டணி கட்சிகள், அதில் இருக்கிறவர்கள், திராவிட திருவாளர்கள், வேற யார் பேசுவா? கருத்து என்ன கேட்கறது? கருத்து எங்களை கூப்பிடுவாங்களா? போவோம், போய் எதிர்ப்போம். பல ஆண்டுகளா தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டு இல்லை, கொடுக்கல. இரு எரிவாக அரிகாற்று ஊரில் இருந்தால் கொடுக்க முடியாதுன்றீங்க. எதுவுமே ஒரு எதை சொல்றது? ஒரு அரை 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 கிரவுண்டு இடம் இருந்தா இல்லை, அது இருந்தா இல்லை, இது இருந்தா இல்லைன்னு. இப்போ எரிகாற்று ஊரில் வச்சு எங்கள் பாட்டி என்ன செய்வா? அந்த எரிகாற்றை திறந்து ஒரு மடக்க அப்படித்துருவாளா? என்ன உங்கள் பிரச்சனை? ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க. வயது வயது முதிர்ந்த உழைக்கும் திறனற்ற முதியோருக்கு கொடுக்குற ஊக்கத்தொகையை நீங்கள் கொடுக்காத நீங்கள் கல்லூரியில் படிக்க போகிற என் தங்கச்சிகளுக்கு எதுக்கு நீங்கள் 1000 ரூபா கேட்டாங்களா? கேட்டாங்களா? எது கொடுக்குறீங்க 1000 ரூபா? ஏன்னா இந்த வாக்கு அவங்க வந்து வாக்கு செலுத்துற திறன்ல இல்லை, இவங்க வாக்கு செலுத்துற திறன்ல இருக்காங்க. இவங்க வாக்கு பறிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க வேற என்ன? 916 கோடி. அந்த 916 கோடி இருந்தால் இந்த இந்த பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிட முடியும்ல? இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமா தொலைநோக்கோட மக்களின் நலன் சார்ந்து, நாட்டின் எதிர்காலம் சார்ந்து சிந்திக்கிற தலைவர்களின் செயலான்னு நீங்க யோசிங்க. கொடுமை இதெல்லாம். அமைக்கக்கூடாதுன்னு இல்லை, அமைச்சிட்டாங்க. தம்பி என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? சாலை போட்டாங்க தம்பி, போட்டு மண்ணை கொட்டி மூடிட்டாங்க 7 கிலோமீட்டருக்கு விளைநிலங்களை. அதுவும் அதுவும் பறியறதுக்கு தயாராக இருந்த ஒரு கற்பிணி, நிறமாத கற்பிணி போல பொதியறதுக்கு பறியறதுக்கு தயாராக இருந்த பொதியோடு இருந்த பயிர் மேலே மண்ணை கொட்டி மூடிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஊர் தானே? ஒரு தடவை போய் பாருங்களா, அண்ணன் பொய்யா சொல்கிறேன்? நீங்கள் நீங்கள் எடுக்காத செய்தியா? போடலைன்னு சொல்லாதீங்க, மூடியாச்சு. என்ன நீங்க சாதாரணமா தெரியல தம்பி, போட்டாங்க போட்டாங்க. நாங்க கொடுத்ததானே, நாங்க கொடுத்ததானே. நாலு வழிச்சாலைக்கு இழந்தது யாரு? நாங்க தானே. நிலத்தை இழந்தோம், வீட்டை இழந்தோம், வர்த்தக நிறுவனங்கள் இழந்தது இழந்தோம். இந்த மீனம்பாக்கைய வானூர்தி நிலையத்துக்கு நிலத்தை கொடுத்தது யாரு? நாங்க தானே. தேவை இருந்தது கொடுத்தோம். இப்ப புறவழிச்சாலைன்னு இருக்குல்ல, இந்த சாலையில என்ன பிரச்சனை? எதுக்காக இந்த சாலை? நிலத்தை நான் என்ன கேட்கிறேன், நீங்க நிலத்தை கொட்டி மூடிட்டு நீங்கள் சோத்தில் மண்ணலி போடுற ஒரு செயல்னு சொல்லுங்கள, அது என் சோத்தில் மண்ணலி போடுறதானே? நீங்கள் என் நிலத்தை விண்ணூர்தி நிலையமாக மாற்றிடலாம், என் நிலத்தை நீங்கள் சாலையாக மாற்றிடலாம், ஆனால் இந்த சாலையை விண்ணூர் நிலத்தை இந்த இந்த இடத்தை ஒரு நாள் எனக்கு உணவு உற்பத்திக்கு இடம் தேவைப்படுதுன்னா அதை மறுபடியும் விளைநிலமாக நீங்கள் மாற்ற முடியுமா? என்ன வேலை இது? நீங்கள் அதேல புறவழிச்சாலையே இந்த மெட்ரோ தொடர் வண்டிக்கு நீங்கள் போடுறீங்களா? ட்ரெயினுக்கு ஒன்று போடுறீங்களா? அது மாதிரி ஒரே ஒரு தூணைக்கு மேலே ஏற்றி கொண்டு போய் நீங்கள் அது மேலே கொண்டு போங்களே புறவழிச்சாலையை நான் கேட்கலையே. கொஞ்சம் தான் பாதிக்கும். எது அந்த அந்த இது இருக்கிற நிழல் படுற இடத்துல, இந்த தூண் இருக்கிற இடத்துலாம் பாதிக்கும். ஆனால் 7 ஏக்கரை இழந்துட்டுருக்கான விவசாயி, அவன் சாவது தவிர வழி என்ன இருக்கு அவனுக்கு? நீங்கள் முன்னறிப்பு கொடுத்து, உரிய இழப்பீடு கொடுத்து, விவசாயிகளை அங்கே இருக்கிற அமைப்புகளை கூப்பிட்டு பேசி அப்படி ஏதாவது நீங்கள் செய்யும். ஒன்றுமே இல்லையே. நீங்கள் செஞ்சுட்டு இனிமே பேச வருவான், அப்போ கொடுக்குறத வாங்கிக்கிடுவான். இது கொடுங்கொன்மையா இல்லையா? சரி, புறவழிச்சாலை அது ஏன் விலைநிலத்துக்கு இந்த பக்கம் கொண்டு போனால்? அது கட்சிக்காரனுடைய தோப்பு இருக்கு. வாங்க ரெண்டு பேரும் போவோம், கேளுங்க ஏன் போகிறான். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? ஏன்னா திராவிட முன்னேற்ற ஆளுகிற கட்சியில் இருக்கிறவருடைய பெரிய பெரிய தோப்பு நிலங்கள் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் உழைக்கும் குடிகள், அரசியல் அதிகாரமற்ற எளிய மக்கள், குரலற்றவர்களினுடைய நிலமாக அது இருக்கு.
அதனால இங்க எடுத்தோம்னா டக்குனு மண்ணை கொட்டி மூடிட்டீங்க. இல்ல இல்ல, எதனால அவர் விளைஞ்சு வியாபாரம் இல்லைன்றாரா? அதுக்கு என்ன பண்றது? நீங்க நீங்க நம்ம நம்ம இங்க பாருங்க தம்பி, இது வந்து இந்த ஒரு ஒரு இடம் நினைக்காதீங்க. முழுக்கவே நம்மகிட்ட நம்மளுடைய அரசு வந்து சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட நம்மளுடைய பாரம்பரிய விதைகளை வித்துட்டது. உங்களுக்கு தெரியும், மத்திய நெல் அரிசி நிறுவனத்துடைய தலைவர் ராத்தலால் ரிச்சாரியா 22,972 வகைகளை பாரம்பரிய நெல்லை நாடெங்கிலும் பயணம் செஞ்சு சேமிச்சு வைக்கிறார். அது 2013 ஒரே நாளில் எடுத்து சின்சாண்டோ மான்சாண்டோ கொடுத்த பெருமக்கள் இவர்கள் தான், இந்த ஆட்சியாளர்கள் தான். இப்போ அது என்ன பண்ணுறது? அந்த நாளில் ரெண்டு பெருந்தகை கலவர்களாக வயதானவர்களால் தான், ஒன்று ராத்தியலால் ரிச்சாரியா, ஒன்று எங்கள் பெரியதப்பன் நம்மளவர். ஐயோ எல்லாம் போச்சுன்ட்டு. தக்காளி விதை இருக்கா உங்கள்கிட்ட? கத்தரி விதை இருக்கா? வெண்டைக்காய் பீக்கங்க சுரக்கா பாவக்காய் விதை இருக்கா? நீங்கள் மறுபடியும் விவசாயத்தில் மீளழிச்சு கொள்ளலாம்னால் கூட உங்ககிட்ட விதை இல்லை. அப்போ எப்படி இவன கொடுமை பாருங்க. நீங்கள் தக்காளி வாங்குவீங்க, விதை தருவாவன், போய் நிலத்தில் விதைப்பீங்க, முளைக்கும் காய்க்கும் பழம் இருக்கும், ஆனால் அதுக்கு அங்கங்கே விதை இருக்கும், அந்த விதை எடுத்து போட்டால் முளைக்காது, மறுபடியும் அவன்ட்ட தான் விதைக்கு போகணும். ஒரு கிலோ விதை 5,000 சொன்னாலும், ஒரு கிலோ விதை 50,000 சொன்னாலும் நீங்கள் வாங்கி விதைச்சி தான் தீரணும். இந்த நிலைக்கு கொண்டாந்து விட்டவர்கள் இந்த ஆட்சியாளர்கள். அவன் வாங்கிட்டு போய் மரபணுவை மாற்றிடுறான். அந்த மரபணு மாற்றத்தில் வந்த சிக்கல் தான் நீங்கள் சொல்கிற அந்த விளையாமல் இருக்குல்ல இந்த நிலங்கள், அது காரணம் தான். அவர்கள் அந்த வேளாண்குடி மக்கள் பாரம்பரிய விதைகள் எங்ககிட்ட இருக்கு. நான் கூட அந்த கிருஷ்ணகிரியில் 500 பாரம்பரிய விதைகளை காப்பாற்றி வச்சிருக்க விவசாயிக்கு நான் விருது கொடுத்து பாராட்டினேன். எங்கள் ஐயா நெல் ஜெயராமன் சேமித்த விதை இருக்குது, எங்ககிட்டே விதை பண்ணையில் நாங்கள் வச்சிருக்க விதை இருக்குது. என் பிள்ளைகள் கட்சி பிள்ளைகள் செய்கிற வேளாண்மையில் நாங்கள் விதை வச்சுருக்கோம். தயவு செய்து அதை வாங்கி விதைங்க. அந்த மாதிரி உயிரை மாய்க்கிற முடிவுக்கு போகக்கூடாது. அப்படி ஒவ்வொரு விவசாயினா எந்த விவசாயம் உயிரோடு இருக்க மாட்டான், செத்து தான் தீரணும். இப்போ 40,000 ஏக்கரில் கரும்பு விளைய வச்சான்ல, சண்டை போட்டு அந்த கரும்பு வாங்கிக்கிறேன்னு இருக்காங்க. இல்லைன்னா 40,000 ஏக்கரில் விவசாயம் பண்ண விவசாயம் ஜா வண்டி தான் பால்டால குடிச்சு. அப்படி ஒவ்வொரு செத்துக்கிட்டு இருந்தால் யார் விவசாயம் பண்ண இருப்பான்? விவசாய நிலையே சாவது தான்னா யார் விளை நிலத்தை நோக்கி வருவா? அரசாங்கத்துக்கு என்ன கவலை இருக்குது? அரசாங்கத்துக்கு மக்களின் உணவு தேவை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி இதெல்லாம் கவலை இருக்குதா? அவங்க வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது இதுதான். அதைத்தான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுறேன். ஜான் பெர்கின் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் முன்பக்கத்தில் எழுதிருக்க, முன்னுரையில் படிங்க. நாங்கள் உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு கடன் கொடுப்போம், எங்களுக்கு தொழில் வர்த்தகம் பாதுகாப்பு இதில் வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம். அவர்கள் அவ்வப்போது அவர்கள் நாட்டில் வானூர்தி நிலை அமைத்தல், துறைமுகம் அமைத்தல், சாலை போடுதல், இது மாதிரி பணிகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். எழுதியிருக்குது, ஏன்னா உங்கள் பகிரியில் நான் என் தம்பியை எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஆமாம் இருக்குது. அப்போ அதுதானே, அதை படிக்கும்போது இது ஞாபகத்துக்கு வருதா? நம்ம தாத்தா வாவுசி பேர்லையும் காமராஜ் பேர்லையும் துறைமுகம் இருக்கா இல்லையா? அதில் புள்ளி விவரத்தை எடுங்க, 60 விழுக்காடு 50 விழுக்காடு தான் ஏற்றுமதி இறக்குமதி, அதில் பணி நிகழுது. 40 விழுக்காடு இன்னும் நிறைவடையில, இன்னும் 40 விழுக்காடுன்னு தேவை இருக்குது. 40 விழுக்காடு தேவை இருக்கும்போது 6,111 ஏக்கரில் எதுக்கு காட்டுப்பள்ளியில் துறைமுகம்னு கேட்டால் பதில் இருக்கா தம்பி? இந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி இருக்குல்ல, இதிலே பறக்கிறதுக்கு விண்ணூர்தி இல்லை. மதுரைக்கு ரெண்டு முறை மூணு முறை போகுது, அதுவும் இண்டிகோ தான். சேலத்துக்கு இல்லை, பெருநகர் கோயம்புத்துக்கு ரெண்டு, காலையில் ஒன்று. திருச்சி முதன்மையான நகரம், அது பன்னாட்டு முனையமா, அதுக்கே சென்னையிலேருந்து ரெண்டு, காலையில் ஒன்று போகும், இரவு ஒன்று போகும். பறக்கிறதுக்கு வானூர்தி இல்லை, எதுக்கு 5,000 ஏக்கரில் நீ வானூர்தி கட்டுற? வானூர்தி நிலையம் எதுக்குன்னு சொல்லுங்க. இதில் பறக்க முடியலையா? உலகத்திலே மிகப்பெரிய வானூர்தி இறங்கி பறந்துருச்சு, ஒரு ஓடுகளம் தான் இருக்குது, ஒரு ஓடுதளம், இன்னொரு ஓடுதளம் புல்லு முளைச்சிருக்கு, அதை சீரமைக்கலை. அப்புறம் இதுக்கு புதுசாக 5,000 ஏக்கரில் என்ன கமிஷன்? 40,000 கோடி ஒப்பந்தம், 15,000 கோடிக்கு மேலே ஒதுக்க முடியும், திருட முடியும். அதை தவிர வேறு நோக்கம்? சேலத்திலேருந்து நாலு வெளிச்சேல இப்போ வர்றதில்ல, எங்களுக்கு போக முடியலன்னு ஏதாவது மக்கள் பிரச்சனை வேணா காரை நிறுத்தி மயிலுந்த நிறுத்தி ஏதாவது போகிறான்றது உண்டா? எது கட்டி வெளிச்சேல போடுங்க. நாட்டில் பெரிய நிலப்பரப்பாக இருந்தாலும் பிரேசில் நம்மளோட மக்கள் தொகையில் சின்னது. உங்களுக்கு அது எப்படி இந்த எட்டு வழிச்சாலையை போட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரு தூண் மலையை நறுக்கலை, நிலத்தை சிதைக்கலை, ஒரே தூணில் உயர தூக்கி மேலே போகுது. போடுங்க, நீங்கள் தான் வளர பெரிய டெவலப் ஆயிடுச்சு, நீங்கள் தான் டிஜிட்டல் ஆயிடுச்சே. போட வேண்டியதை நாங்கள் கேட்டோம்னா எங்களை அப்புறம் என்ன எத்தனை வழக்கு வேணாலும் எங்கள் மேலே போடுங்க. அதை செய்யலை நீங்கள்,
இதெல்லாம் வந்து அதாவது அது மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறவனுக்கு தான் அந்த காயம் தெரியும். சும்மா தெருத்தருவா நின்று போராடிட்டு இருக்கான், இந்த ஆசிரியர் உட்காந்து போராடிட்டு இருக்கான், இப்போ நான் திருப்பி அங்கே போகணும். ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசுனீங்க? நாங்கள் வந்தால் முறையான ஓய்வூதியத்தை நிலுவை இல்லாமல் ஓய்வூதியத்தை கொடுப்போம், நாங்கள் வந்தால் உங்களுக்கு நிரந்தர பணியாக்குவோம், இதெல்லாம் சொன்னீங்கல்ல. பயிற்சி முடிச்சுட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்ணுவோம், ஏன் பண்ணலை? அப்போ என் பங்காளி சொல்கிறதா வடிவேல் சொல்கிறதும் சொல்ல வேண்டியது, அது வேற வாயி இது நார வாயின்னு. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுகிறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று சொல்கிறீங்க. அது மக்கள் சொல்கிறோம் சகோதரா, சகோதரா அது மக்கள் சொல்கிறோம். நீங்களே அறிவி, நான் தான் நம்பர் ஒன், நான் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன், அது நீங்களே சொல்லிட்டு சொல்லிட்டு கூடாது. ஆமாம், நாங்களும் சொல்கிறோம், சாராய வியாபாரத்தில் நம்பர் ஒன், ஊழல் லஞ்சத்தில் இந்தியாவில் நீங்கள் தான் நம்பர் ஒன், வழக்கொள்ளையில் நீங்கள் தான் நம்பர் ஒன், நாங்களும் சொல்கிறோம். சட்டம் ஒழுங்கு சீர்கட்டில் நீங்கள் தான் நம்பர் ஒன், அதுக்கு நீங்களே உங்கள் பெருமையை பேசக்கூடாது. நம்பர் ஒன் நம்ம மக்கள் சொல்லணும். காலையில் வாக்கிங் போகும்போது கூட்டிகிட்டு இருக்கிற பெண்களை கூப்பிட்டு எழுதி கொடுத்து வசனம் பேசி எடுத்துலாம் போடக்கூடாது. தன் இயல்புக்கு மக்கள் உங்களை நேசிக்கணும், அப்படி ஆட்சி செய்யணும். என்ன செய்ய சொல்லுங்க? அதான் ஐயா, கருணாநிதியவே மும்முடி சோழன் சொன்னதெல்லாம் இருக்குல்ல, அதை சகித்து கொண்டிருந்த மாதிரி இதையும் நாங்கள் சகித்து கொண்டு போகிறோம். ஆனால் ரொம்ப நாளை சகித்து கொண்டு இருக்கோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. புகழுங்க, அதாவது இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டியன் பறந்து கெடுக்க உலக ஏற்றான்னு தமிழ் மறைகன் சொல்கிறான். ஏன்னா எங்கள் புலவர்கள்லாம் முன்னாடி பசியில் வருவாங்க மன்னர்கிட்ட பாட, அந்த பரதேசி என்னவோ தெரியுமில்ல, புகழ்ந்து பாடு என்னை பாடு பாடினவொடனே அவனே பசியில் வருவான், அவனுக்கு யானையை பரிசாக கொடுத்துருவான். ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு தங்கங்க ஏதாவது இப்போ பணத்தை கொடுத்து கொடுத்து விடாமே யானைடே, அவனே பசியில் கிடக்கிறான், நீ யானையை கொடுத்து யானையை கட்டி அப்புறம் தீனி ஓடுவான், அது கூட தெரியாத மாதிரி தான் ஏதோ புகழ்ந்து பாடி ஏதோ பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் காதில் விழக்கூடாது தானே, எங்கள் பாட்டங்க 1000 ஆண்டுக்கு முன்னாடி செத்துட்டாங்க. சிறைச்சாலையை விட திருச்சி சிறப்பு முகாம் ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிறேன், அதிகாரிகள் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு ராபர்ட் பயாஸ் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தம்பி கஷ்டப்படுறது அண்ணன் உணராமல் இருப்பா என்ன? எனக்கு தெரியாமல் அந்த கடிதம் அங்கே போயிருக்கு, நான் எழுதுனே மதிக்கல, சரி நீ ஒரு தடவை எழுதுறான்னு சொல்லியிருக்கு, எழுதியிருக்கான், மதிக்கலைன்னா அங்கே போய் சிறைக்கு முன்னாடி திரட்டி போராடுவேன். இல்லைன்னா எத்தனை வருஷம் இங்கே வச்சிட முடியுங்கிறீங்களா? அதிக வச்சு ஒரு 3 வருஷம் இன்னொரு எதுக்காகவா? அவர்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? என் ரத்தம்மா சிறப்பு முகாம்னு ஒன்றை உருவாக்குனது பெருந்தகையார் ஐயா கருணாநிதி, கியூ பிரான்ச்னு ஒன்று உருவாக்குனது யார்? அவர் தான். யாருக்கு எதிராக? எங்களுக்கு எதிராக. ஈழத்தமிழர்களுக்கு எல்லாம் பண்ணோன்னா அந்த புலல் சிறையிலே வச்சுருக்கோம்லாமே, எதுக்கு விடுதலைங்கிற பேரில் சித்திரவதை முகாமில் ஒண்டி அடைச்சிங்க, கெஞ்சிரான். அது சும்மா இன்னொரு அறையில் அடைச்சா கூட ஒரு 5-6 அறை இருக்குது, கொஞ்சம் நடந்துக்கலாம் போய்க்கலான்ட்டு, ஒரே அறை அதிலே சமைக்கணும் அதிலே படுக்கணும். ஒரு நாள் வரும் அதே முகாமில் இவங்களை தூக்கி அடைக்கிறனாலே என்பார், நீ எழுதி வச்சுக்க, நீ நடக்குதா என்பார். வேற ஏதாவது கேட்குறேன், நீ அண்ணன் கேட்கக்கூடாது, அண்ணன் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கேன்ட்ட கேட்கக்கூடாது. சாதி ஒழிச்சிட்டோம், சமூக நீதி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, சாதி ஒழிப்பு போராடி இருக்காங்கல்ல திராவிட திருவாளர்கள், அவர்கள்ட்ட ஒரு தடவை நீ கேளு, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அப்புறம் அண்ணன் சொல்கிறேன். இதெல்லாம் எத்தனை காலத்துக்கே மாற்று, இன்னும் இரட்டை கொலை முறை இருக்குது. ஒரு சட்டம் தானே தம்பி, பயன்படுத்தி தூர போடுற காகித கோலை வந்துருச்சுல, நீ கண்ணாடி கோலை வைக்கிறதானே 2 கோலை தேவைப்படுது. ஒரு குப்பை கூட வை, எல்லாருக்கும் உங்கள் வலையில் கொடு, குடிச்சிட்டு எல்லாரும் அதில் போட்டு போகிற முடிஞ்சில, இதை செயல்படுத்த முடியாதா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க தம்பி, இதை செயல்படுத்த முடியாதா? அப்புறம் தண்ணி தொட்டியில் மலத்தை கரைச்சி ஊற்றுறது, கோயிலுக்குள்ளே விடாதேங்கிறது. அவ கவிதாராமும் ஒரு புரட்சிக்கார பெண், அவங்க அப்பாவும் மா இந்திய குடிமை பணிக்கு பணி செய்தவர், அவங்க அவங்கள எனக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்தோடு நாங்கள் நான் போய் அவங்க வீட்டில் சாப்பிட்டுருக்கேன், நான் எங்கள் அண்ணன் அறிவுமதி இல்லை, அவங்க ரொம்ப முற்போக்கான சிந்தனை உள்ளவங்கனால சமூகத்தின் மேலே பற்றுக்குனால அது நடந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல நடந்துச்சு, கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்குது, நாடெங்களும் இது நடக்காமல் இருக்குது, நீங்கள் சொல்ல முடியுமா தம்பி? ஆனால் வெட்டு பேச்சு, சமூக நீதியின் காவலர்கள் நாங்கள், நாங்கள் தான் சாதி ஒழிப்பு போராளிகள், தன் சாதி தவிர பிற சாதி ஒழிக்கிறதே சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு இருக்கிறத என்ன பண்ணுறது? சமூக நீதியின் காவலர்னு போட்டுக்கிறீங்களே,
உங்ககிட்ட உங்க மனசார்ந்த சொல்லுங்க, இந்த சமூக நீதியை எப்படி என் மக்களுக்கு வழங்குவீர்கள்? குடிவாரி கணக்கெடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் நீங்க பங்கிட்டு தராத வரை அது எப்படி சமூக நீதியா இருக்கும்? இதை நீங்க போற்றுகிற, இந்த தமிழ் சமூகம் போற்றுகிற ஐயா பெரியார் அவர்களே சொல்லியிருக்கார், ஒருவன் தன் வகுப்பினருக்கான பிரதிநிதித்துவப்படி இடஒதுக்கீடை போராடி பெறாதவன் மானம் இழந்தவன்கிற. அதுக்கு என்ன பதில் இருக்க? அறிவு மான உணர்ச்சி கொண்டவன், பஞ்சகத்தால் தன் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை அடுத்தவன் அனுபவிப்பதை பார்த்து கொண்டிருப்பது மாதிரி ஒரு மடத்தனம் ஏதாவது உண்டான்னு கேட்கிறாரு. அதை படிச்சீங்க இல்லை? அப்புறம் ஐயாவிலேயே பின்பற்றி நடக்கிற, அதான் நான் கேட்டேன். நீங்க பெரியாரை பற்றி பேசுறீங்க, பெரியார் பேசுனதை பேசுறீங்களா? பெரியாரை பற்றி சொல்றீங்க, ஆனால் பெரியார் சொன்னதை செயல்படுத்துறீங்களா? அப்புறம் எதுக்கு சமூக நீதியின் காவலர்னு போட்டுக்கிறீங்க? நடவடிக்கை எடுங்கன்னு முதல்ல சொல்லுங்களே. நாங்கள்லாம் கவிதா ராம பாராட்டி அறிக்கை கொடுக்குறோம், நீங்க இதுன்னு அது உங்களை ஊக்கப்படுத்தும். அவங்களுக்கு நீங்க எந்ததுன்னா நாங்க கூட இருப்போம், நீங்க செய்யுங்கன்ட்டு. நீங்க அது ஒண்ணுமே சொல்ல, அரசு ஒண்ணும் சொல்ல. நான் நடத்தல, அது அதாவது எங்க அம்மா நான் வேணாம்னு தான் சொன்னேன். நாங்கள் எப்பவுமே நடத்துறதுல கட்சியில் வந்து சேர்த்துட்டு உறுப்பினர் கொடுத்து வேலை செய்யணும். நம்மளிருந்து ஒருத்தம் பண்ணால் தான் 1000 பேர் சேர்ந்தானே அவங்க விழா நடத்திட்டு இருப்பாங்க. அப்படி பழக்கம் எங்களுக்கு இது வரைக்கும் இல்லை. பல்வேறு இயக்கம் அவ்வளோதான் சொல்ல முடியும். சும்மா போட்டு அதில் எனக்கு ஒரு பெருமையும் இல்லை. ஏன்னா அது வந்து அவங்க எனக்கு நட்போடு இருப்பாங்க, என்னோட அன்பில் இருப்பாங்க. அதில் வந்து அந்த வருத்தத்தையும் இதையும் நான் தேடிக்கொள்ள விரும்பலை. நானும் நம்புறேன். நீங்க தான் அண்ணனுடைய செல்வாக்கு புரிஞ்சுக்கணும். நீங்க தான் மதிக்க மாட்டேங்கிறீங்க. நான் ரொம்ப செல்வாக்கான ஆள். எனக்கு முதல்வர் உறுப்பை எங்களுக்கு கொடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், மகளிர் தலை நிமிர மாநில நிமிரம், மாநில உயரம், மகளிர் நிலை உயரம், மாநில உயரம், நான் வரவே இருக்கிறேன். நீங்கள் மகளிர் கொடுத்த அந்த உயர்வு என்ன? எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்கீங்க? ரெண்டு. எத்தனை சட்டசபையில் இடம் கொடுத்தீங்க? பாராளுமன்றத்தில் எத்தனை கொடுத்தீங்க? கட்சியில் எவ்வளோ பொறுப்பு கொடுத்துருக்கீங்க? மகளிர் உயரணும் என்ன கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள். நாடங்களும் சாராய கடையை திறந்து வச்சுட்டு அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறவங்க எல்லாத்தையும், 50,000 கோடிக்கு ஒரு ஆண்டுக்கு வருமானம், முதல்ல 25 இருந்தது, 30 இருந்தது, இப்போ 50. பெருமையாக ஒரு அரசு வெளியிடுது தீபாவளி அன்னைக்கு 600 கோடிக்கு வியாபாரம், இப்போ பொங்கலுக்கு 400 கோடி இலக்கு. அப்போ ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு உங்கள் மனச்சார்ந்த சொல்லிட்டு சொல்லுங்கள், எதுக்கு இலவசம்? இப்போ பொங்கலுக்கு தம்பி விஜய் படமும் சகோதர அஜித் படமும் வருது. நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரே நாளில் 34 கோடிக்கு வசூல்னு வரும் ஒரு படத்துக்கு, இந்த படத்துக்கு. அப்போ கிட்டத்தட்ட 70-75 கோடிக்கு மேலே வரும். அப்போ ஒரு ஒரு கேளிக்கைக்கு பொழுதுபோக்குக்கு இவதில் முதலீடு செய்ய காசு வச்சுருக்கவனுக்கு எதுக்கு இலவசம்? இப்போ இந்த 50,000 கோடி சாராயம் வித்து வருது, சாராய கடையை மூடு, இந்த 50,000 கோடி அவன்கிட்டே இருக்கட்டும். நீ காசு கொடுக்க வேண்டியதில் என் மக்கள் ஒரு கிலோ அரிசிக்கு, சக்கரைக்கு, வேட்டி சட்டைக்கு, ஒரு மலை கரும்புக்கு கையேந்தோண்டி நலனே வராது. அதையும் செய்யல. மகளிர் நலனில் அதில் வருதா? மகளிர் நிமிர்றதில் அதில் வருதா? தாலி எடுத்துகிட்டு தலை குனிஞ்சு போகிறதா மகளிர் நிமிர்றதா? சரி, மகளிர் நீங்கள் வேணாம், நீங்கள் உங்கள் மகன் நீங்கள் விளங்க, ஒரு 2.5 வருஷம் அம்மையாக இருக்க, உங்கள் நீங்கள் வேற ஆள் கொடுத்தா கூட பிரச்சனை. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் வாரிசு அரசியல் செய்கிறதுல நீங்கள் வலுக்கட்டாயமாக இருக்கிறீங்க, அதில் விருப்பமாக இருக்கீங்க. சகோதர கனிமொழிக்கு கொடுங்க, முதலமைச்சர் ஆகுங்க, மகளிர் நிமிரட்டும், மாநில உயரட்டும், கொடுங்களே, செய்யுங்களே. நான் நினைக்கிறேன், இன்றைக்கி நினைக்கிறேன், ஐயா ஸ்டாலினை விட தகுதியானவர் கனிமொழின்னு நான் நினைக்கிறேன். அதை கட்சிக்காரனும் மறக்க மாட்டான், பொதுவான மக்களும் மறக்க மாட்டாங்க. கொடுங்க, ஒரு 2.5 வருஷம் நீங்கள் இருந்து விளங்க, அவங்கள ஒரு 2.5 வருஷம் சுழற்சி முறையில் வைங்களே. ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்தாருன்னு மட்டுமே வரலாற்றில் தங்கச்சிக்கு தான் விட்டு கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் புத்தன் இல்லையே இளவரசர் பட்டம் வேணாம் துறந்து போகிறதுக்கு. நீங்கள் ஒன்றும் எங்கள் பாட்டை இளங்கோடிகள் இல்லையே அன்னை இருக்கும்போது எனக்கு அப்படி முடிச்சு விட்டுகள்னு விட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் துறவி இல்லையே. அதனால தான் குறுக்க கோடாலையை போடுறேன். நீங்கள் தான் இவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் நீங்கள் எதுக்கு மகளிரை பற்றி பேசுகிறீங்க? தம்பி, 2 அமைச்சர் தானே கொடுத்துருங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை நான் மந்திரி சபை அமைக்கிற போது இருந்தால் எத்தனை இலாக்கா அமைச்சரவை இருக்கும், அமைச்சர் எண்ணிக்கை இருக்கோ சரிபாதி பெண்கள் கொடுப்பேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி அப்படி கொடுங்க. யார் எதிர்க்க போகிறா?